வணக்கம் மக்கள் குரல் செய்திகளுக்காக பழனிக்குமார் உலக பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வைகுந்தவல்லி சமேத ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோவில் பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ பரமேஸ்வர விண்ணகரம் என்னும் வைகுந்தவல்லி சமேத ஸ்ரீ வைகுந்த பெருமாள் கோவில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி கொடியேற்றும் வைபவம் நடந்தது வைகுந்தவல்லி சமேத ஸ்ரீ வைகுந்த பெருமாள் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் வண்ண வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தங்க ஆபரணங்கள் ஜொலி ஜொலிக்க அர்ச்சகர்கள் சிறப்பு ஆராதனைகள் கற்பூர தீபாராதனைகள் காட்டப்பட்டு பின்னர் கோவில் கொடிமரம் அருகே எழுந்தள்ளினார் பின்னர் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் ஓத மேளதாளங்கள் முழங்க அங்கு கூடியிருந்த திரளான பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவச கோஷங்கள் எழுப்பி கொடிமரத்தில் பிரம்மோற்சவத்தை ஒட்டி கொடியேற்றும் வைபவம் வெகு விமர்சையாக நடந்தது பிறகு பக்தர்களுக்கு கற்பூர தீபாதனைகள் காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து வைகுந்தவள்ளி சமேத ஸ்ரீ வைகுந்த பெருமாள் உற்சவர் ஸ்ரீதேவி பூதேவியுடன் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பின்னர் கோவில் வெளிப்பிரகாரத்தை வந்தடைந்தார் பின்னர் சப்பரத்தில் எழுந்தள்ளி நான்கு ராஜ வீதிகளில் வலம் வந்து திரளான பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலித்தார் இந்த பிரம்மோற்சவ விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்து சமய அறநிலைத்துறை உதவி ஆணையர் ரமணி கோவில் அலுவலர் ராமகிருஷ்ணன் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பாக செய்துள்ளனர் தமிழகத்தில் இந்து அமைப்பின் நிர்வாகிகள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படுவது கண்டிக்கத்தக்கது என்று மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் பாஜக தமிழ் வளர்ச்சி பிரிவு மாநில செயலாளர் முத்துராமன் இல்லத்தில் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த எட்டாம் தேதி இரவு மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகள் வீசிய இடங்களை பார்வையிட்டு சம்பவம் குறித்து கேட்டறிந்தார் இது தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறும்போது தமிழகத்தில் இந்து அமைப்பின் நிர்வாகிகள் மீது தொடர்ந்து திட்டமிட்டு தாக்குதல் நடைபெற்று வருவது கண்டிக்கத்தக்கது காவல்துறை அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்